ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து ஏலகிரிக்கு வந்து போக போகிறோம். சென்னை டு ஏலகிரி வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, நம்ம எங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கல சாப்பிடலாம், இங்கேருந்து போகும்போது நமக்கு எவ்வளோ டோல்ஸ் வருது, எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஏலகிரிக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏலகிரிக்கு வந்து நாங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம், ஆம்பூர் இந்த ரூட்டில் தான் வந்து போயிருந்தோம். இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே அன்றைக்கி எங்களுக்கு சுத்தமாக டிராஃபிக்கே இல்லை. இதுவே நமக்கு நார்மல் வீக் டேஸாக இருந்துச்சுன்னா டிராஃபிக்கில் நின்று நின்று போகிறதுக்கே நமக்கு கடுப்பாயிடும். நாங்கள் சென்னை டு ஏலகிரியும் கிட்டத்தட்ட ஒரு 4 to 4.5 hours இருந்து நாங்கள் போயிட்டோம். ஏன்னா எங்களுக்கு எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக டிராஃபிக் இல்லாததுனால. அதே மாதிரி இன் பிட்வீன் வந்து நாங்கள் வெறும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும்தான் வந்து வண்டியை நிறுத்தினோம். அது மட்டும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு பெரும் பாடாயிடுச்சு. ஏன்னா இங்கே ஹோட்டல்ஸே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்த ஹைவேயை பொறுத்த வரைக்கும். நடுவில் வந்து உடுப்பி ஹோட்டல் வந்துருச்சு, பட் உடுப்பி ஹோட்டல் வந்து சுத்தமாக எங்களுக்கு வந்து செட்டே ஆகாது, அதனால் நாங்கள் அந்த இடத்துல நிறுத்தவே இல்லை. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வெல்கம் ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு, டீசெண்டாக இருந்துச்சு ஃபுட்லாம் வந்து. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரி அடுத்து நாங்கள் டைரெக்டாக ஏலகிரியில் தான் நிறுத்தணும். இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு மொத்தமாக 3 toll வந்துச்சு, அதுவும் எங்களுக்கு வெறும் 200 தான் ஆச்சு. பட் ஒரே ஒரு டோலில் வந்து பார்த்திங்கன்னா 95, மற்ற ரெண்டுத்துலேயும் வந்து 45-55 இந்த ரேஞ்சஸில் தான் வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருந்தாங்க. போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா வெயிலும் மழையும் மாற்றி மாற்றி இருந்துச்சு, கிளைமேட் ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்தது ட்ராவல் பண்ணுறதுக்கு, ரொம்ப அடமழைலாம் கிடையாது. ஏலகிரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தம் 14 hairpins வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஆளுங்க பேர்லாம் வச்சுருப்பாங்க, திருவள்ளுவர், பாரதிதாசன், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆள் பேர்லாம் வந்து வச்சுருப்பாங்க, புலவர்கள் மன்னர்கள் பேர் எல்லாமே. இங்கே வந்து நிறைய பேர் வந்து ஏன் ஏலகிரி போனேன், அங்கே ஒன்றும் அந்தளவுக்கு சுற்றி பார்க்கலாம் இருக்காதேன்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் ஏலகிரி பிடிச்சிருந்துச்சு. கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளிராக இருக்கும்லாம் சொல்ல முடியாது, பட் சென்னையை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பர்சனலாக எனக்கு வந்து ஹில் ஸ்டேஷன் பிடிக்கும்ன்றதுனால நாங்கள் ஆல்ரெடி ஏற்காடு ஊட்டி போயிட்டோம், இந்த தடவை வந்து ஏலகிரி போயிட்டு வந்துடலான்னு ஒரு குட்டி ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஏலகிரியில் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இருக்காதுன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் நமக்கு இது வந்து கமர்ஷியலாக சுற்றி பார்க்குறத விட நமக்கு ஒரு ஜாலியாக ஒரு ஃபேமிலியோடு போய் ஹாப்பியாக ஸ்டே பண்ணிட்டு வரணும், ரொம்ப பாப்புலேஷன்லாம் இருக்கக்கூடாது, கஜ கஜெல்லாம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி இருக்க வந்து இந்த பிளேஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நமக்கு இந்த ஹேர் பேண்ட்ஸ்லாம் தனி, நம்ம ஏலகிரிக்குள்ளே போகும்போது ரோட்ஸ்லாம் வந்து பா இதெல்லாம் ஒரு ரோடாடா சாமின்ற மாதிரி இருக்கும், போது போதுன்னு ஆகிடுச்சு, அந்தளவுக்கு மோசமாக இருந்தது ரோடெல்லாம். பட் ஏற்காடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டீசெண்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க ரோட்வேஸ் வந்து. இதெல்லாம் ரோட்வேஸே கிடையாது, இவங்களாம் சும்மா ஒரு பாதை மாதிரி வகுத்து வச்சுருப்பாங்க. ஸோ கார்லலாம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஷேக் ஆகும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெசார்ட் வந்து கொஞ்சம் உள்ளே இருக்க மாதிரி, மெயின் ஏரியாவிலேருந்து எங்களுக்கு வந்து ஒரு 2-4 kilometers வரைக்கும் உள்ளே வந்து இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ரெசார்ட். இந்த ரெசார்ட் வந்து ஏஆர் தங்கக்கோட்டை, இங்கே தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். இங்கே எங்களுக்கு ரூம்ஸ்லாம் எப்படி இருந்தது, இங்கே சுற்றி பார்க்க என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சனா பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், டேக் கேர்.